ஒசூரில் வீடு புகுந்து 500 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றவர்களை கண்டறிய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒசூர் அருகே எம்எம் நகரில் குடும்பத்துடன் வசித்து வரும் மாதையன் என்பவர் தனது சொந்த ஊரான காரிமங்கலம் பகுதியில் புதிதாக வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது. புதிய வீட்டின் கட்டுமான பணிகளை பார்ப்பதற்காக சென்றவர் வீடு திரும்பாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் முதல் தளத்தில் உள்ள ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். வீட்டிற்குள் இருந்த 500 சவரன் தங்க நகைகள் மற்றும் டைமண்ட் ரூபி மற்றும் 2 கிலோவுக்கு அதிகமான வெள்ளி பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதன் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும் என கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பண்டி கங்காதர் கொள்ளை குறித்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது. அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் உள்ளே இறங்கி ஜன்னலை உடைச்சி உள்ளே இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதனுடைய மதிப்பு இதுவரைக்கும் தெரிஞ்சது சுமார் 200 பவுன் இருக்கும். பில்லை வச்சு தான் அக்கௌண்ட் பண்ணிட்டுருக்கோம். மேலும் இருக்குதா பழைய நகைகள் எவ்வளோங்கிற விவரம் அவங்களுக்கும் சரியாக தெரியல. அதை நாங்கள் அக்கௌண்ட் பண்ண முடியல. கூட இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இப்போவே நாங்கள் வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். சுமார் 200 சவரன்கள் இருக்கும். மேலே எவ்வளோ இருக்குன்றது நாங்கள் வந்து விசாரிச்சுட்ருக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு சில விவரங்கள் தெரியல. அவங்களுடைய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.